கணினித்துறையின் புகழ்பெற்ற வல்லுநர் வெங்கட்ரங்கன் அவர்களே, வணக்கம். வணக்கம். உங்களை பொறுத்தவரை இந்த கணினி சார்ந்து முதல்ல கேட்க விரும்புகிற விஷயம், கணினியும் தமிழும் இன்ஃபிட் அப்படிங்கிற ஒரு சர்வதேச அமைப்பில் வந்து நீங்கள் முக்கிய பொறுப்பில் இருக்கீங்க. வந்து அடிப்படையில் இந்த அமைப்பு கணினி தமிழ் சார்ந்து என்ன விஷயங்களை செய்யுது, அதனோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லணும். இன்ஃபிட் அப்படின்னா உத்தமம்னு தமிழில் சொல்கிறோம். இது வந்து ஒரு உலகளாவிய கணினி ஆய்வாளர்கள் சேர்ந்த ஒரு அமைப்பு. மற்ற அமைப்புகளுக்கும் இதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம், இது வந்து நாங்கள் தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ எல்லா நாட்டிலும் இருக்கிற தமிழர்களை ஒருங்கிணைத்து 1999 இறங்கிட்டு வர ஒரு அமைப்பு. இது நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். உலகத்தில் இன்றைக்கி எங்கள் தலைவராக வந்து நான் உபத்தலைவராக இருக்கேன். தலைவராக ஸ்வீடன் டாக்டர் கல்யாண சுந்தரம்னு இருக்கேன். முழுக்க முழுக்க கணினியில் மின்னஞ்சலில் இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு இது. எங்களோட கோல்ஸ் டு ப்ராபகேட் தமிழ் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஸ்டாண்டர்டைசேஷன், எழுத்துரு தர தட்டுப்பாடு, விசைப்பலகை, கீபோர்டு. 1999 தமிழ் இணைய மாநாடுன்னு தமிழ்நாட்டில் நடந்தது. அதே போல் அதுக்கப்புறம் சிங்கப்பூரில், மலேசியாவில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த தமிழ் ஆய்வாளர்கள் கணினித்துறையில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு புதுசாக வரக்கூடிய தொழில்நுட்பங்கள், புதுசாக வரக்கூடிய வளர்ச்சிகள், அடுத்த 10 ஆண்டுக்கு தமிழ் எப்படி கணினியில் எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிற இது. விசைப்பலகைகள், எழுத்துருக்கள் பெருமளவுக்கு தரத்தட்டுப்பாடு செய்யப்பட்டது. இப்போது எந்த நீங்கள் கணினி எடுத்திங்கனாலும் அதில் தமிழில் அனுப்பலாம், இன்னொரு படிக்கலாம். அதே போல் அந்த பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நாங்கள் கணினியில் சொல்லுவோம், அதெல்லாம் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா இதில் வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் தான் எழுதணும். அதுதான் வந்து நாங்கள் இப்போ இதுவரைக்கும் ஊக்குவித்துட்டு இருக்கோம். இப்போ இதுவரைக்கும் இந்த அடிப்படை பண்ணியாச்சுன்னு சொன்னீங்க, அந்த பண்ணின விஷயங்களை பற்றி முதல்ல பேசுவோம். முதல்ல அந்த கீபோர்டில் விசைப்பலகைகளை என்னெல்லாம் நடந்தது அதை பற்றி உரையாச்சிருக்கணும். விசைப்பலகையில் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா அதில் தமிழ் இணைய மாநாடுன்னு தமிழக அரசு 1999 நடத்தினது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கினது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒருத்தரும் ஒரு விசைப்பலகை. இது நாங்கள் வந்து விசைப்பலகைன்னு சொல்லும்போது சாதாரண மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஒரு வேறு வேறு கீபோர்டாக இருக்கும், இந்த ஒரு ஒரு கீபோர்டும் பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருக்கும், அப்படி கிடையாது. நீங்கள் எந்த எழுத்தை ஆங்கில எழுத்தை ப்ரெஸ் பண்ணால் அதுக்கு உண்டான என்ன தமிழ் எழுத்து வருது அப்படிங்கிற அந்த மேப்பிங் அப்படின்னு சொல்லுவோம், ஒன்றுக்கு ஒன்று அந்த ஒரு டேபிள் மாதிரி. அது ஒருத்தரும் ஒன்று ஒன்றா போட்டாங்க. ஒரு கீபோர்டு நீங்கள் அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிங்கன்னா ஏ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆ வரும், இன்னொருத்தருது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கா வரும். ஸோ இங்கிலீஷில் வந்து நீங்கள் எந்த டைப்ரைட்டர் இன்ஸ்டியூட்டில் போய் கற்றுக்கிட்டாலும் ஒரே மாதிரி அடிச்சிங்கன்னா ஒரே மாதிரி தான் வரும். ஆனால் அந்த தமிழ் கீபோர்டு அப்படின்னு வரும்போது ஒருத்தர் ஒருத்தர் பண்ண, இது வந்து எல்லா துறையிலையும், எல்லா தொழில்நுட்ப துறையிலையும் முதல்ல வருது. நம்ம கார்லாம் எடுத்துட்டிங்கன்னா கூட முதல்ல இந்த மாதிரி 4 சக்கரங்கள் இருந்திருக்காது, இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருந்திருக்காது. ஒருத்தர் ஒரு மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் இப்போ வந்திருக்கு. ஸோ 99 கிட்டத்தட்ட ஒரு 10-15 விதமான விசைப்பலகைகள் இருந்தது. அதை எல்லாத்தையும் தரத்தட்டுப்பாடு பண்ணி ஒரு 3 விசைப்பலகை, அதுவும் இப்போ வந்து 2 விசைப்பலகையாக வந்துடுது. ஒன்று தமிழ்நாட் 99 தமிழக அரசு ஜியோ பாஸ் பண்ணி பெருமளவு உபயோகப்படுத்துறது. இன்னொன்று வந்து இந்த பைலிங்குவல், நம்மளை மாதிரி ஆங்கிலம் தமிழ் ரெண்டும் பேசக்கூடியவர்கள் ஆங்கிலம் பெருமளவு டைப் பண்ணிவிட்டு தமிழ் அப்பப்போ டைப் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் ஏன் அடிச்சிங்கன்னா ஆன்னு வரும் அந்த ஒரு விசைப்பலகை. இது ரெண்டு தான் வந்து இப்போ பெருமளவில் உபயோகப்படுத்தப்பட்டு வந்தது. அடுத்தது எழுத்துரு, ஃபான்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நீங்கள் இந்த பார்க்குற அந்த எழுத்து, நீங்கள் ஒரு ஒரு செய்தித்தாள்களையும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எழுத்து நாங்கள் அந்த எழுத்துக்கள் வித்தியாசமாக இருக்கும். அதை வந்து கணினியில் வந்து அதை தரத்தட்டுப்பாடு பண்ணணும். ஏன்னா நீங்கள் உள்ளே வந்து எல்லாமே நம்பர் தான் கணினியை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் 10 ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஆ வரணும் அப்படின்னா எந்த எழுத்துரு நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஆ தான் வரணும். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு எழுத்துரு யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் வேறு ஒன்று உங்கள் கணினியில் வச்சுருக்கீங்கன்னா அதே 10 கணினி பிட்டுக்கு உங்கள் இதில் கா வரும். இது வந்து குழப்பம் தான், இதுவாகும். இதை தரத்தட்டுப்பாடு பண்ணி அதுலேயும் ஒரு 3 பரவலாக உபயோகப்படுத்தப்பட்டு வருது. ஒன்று டேப், டேம், இது ரெண்டும் தமிழக அரசோட தமிழ்நாட் 99 ஸ்டாண்டர்ட். அடுத்தது டிஸ்கி அப்படின்னு, 3வது யூனிகோட். இந்த யூனிகோடு தான் இப்போ வந்து ரொம்ப பிரபலமாக, நீங்கள் இன்னைக்கு எந்த சாஃப்ட்வேர் எடுத்தீங்கனாலும் அதில் யூனிகோடு இருக்குது. அந்த யூனிகோட்னா என்னங்கிறத பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். யூனிகோட் அப்படின்னா இது சர்வதேச தரத்தட்டுப்பாடு பண்ணது. இட்ஸ் ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட். உலகத்தில் இருக்கிற அனைத்து கணினி நிறுவனங்கள், பெரும் கணினி நிறுவனங்கள், அரசாங்கங்கள் எல்லாமே ஒத்துக்கக்கூடியது. இதில் அனைத்து மொழிகளும் இருக்குது இந்த யூனிகோடில். முன்னாடி இந்த டேப் டேம் பார்த்தீங்கன்னா அதில் தமிழ்.
ஸோ நீங்கள் தமிழ்லேருந்து இங்கிலீஷ் பண்ணோம்னா இன்னொரு எழுத்துருவை வந்து லோட் பண்ணணும். நீங்கள் இந்த யூனிகோடில் எல்லா லாங்குவேஜஸும் இருக்குது, சைனீஸ்லேருந்து ஜாப்பனீஸ், ஹிந்தி, ஒரியா, பெங்காலி, எல்லா லாங்குவேஜஸும் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரே ஒரு டாக்குமெண்ட்டில் நீங்கள் ஒரு ஒரு வார்த்தையே ஒரு ஒரு எழுத்து ஒரு ஒரு மொழியில் எழுதலாம். நீங்கள் காங்கிறத தமிழில் எழுதிட்டு அடுத்தது நாங்கிறத வந்து ஹிந்தியில் எழுதலாம், அடுத்தது வந்து இங்கிலீஷில் எழுதலாம், ஜெர்மனில் எழுதலாம், எல்லாமே வரும். அதுதான் வந்து யூனிகோட் அப்படிங்கிறது. அகெயின் இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன். இந்த யூனிகோட் அப்படிங்கிறது வந்து எந்த விதமான இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்டாண்டர்டைசேஷன். அதை பார்த்து மற்றவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். எழுத்துரு தயாரிக்கிறவங்களும் சாஃப்ட்வேர் தயாரிக்கிறவங்களும் விசைப்பலகைகள் தயாரிக்கிறவங்களும் கணினி தயாரிக்கிறவங்களும் இந்த ஸ்டாண்டர்டுக்கு அவங்களோட ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் அவங்க தயார்படுத்தணும். அப்படி பண்ணாங்கன்னா யார் நீங்கள் எங்கே எழுதி இந்த ஒரு டாக்குமெண்ட்டை என்னால் படிக்க முடியும், நான் எழுதி அமைச்சிருந்தேன்னா படிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், மிடில் ஈஸ்டில் ஒரு கணினியில் அவங்களுக்கு உருது மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அந்த கணினியில் கூட ஒரு தமிழ் இணைய தமிழில் வரும். அதுதான் யூனிகோடோட ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ். இப்போ இதை பற்றி அடிப்படை கேட்கும்போது ஏதாவது ஒரு பேப்பர் அதை ஏதாவது ஒன்று பார்க்கணும்னு சொல்லும்போது சிலது நம்ம ஓப்பன் பண்ணால் அப்படியே வருது, சிலது வந்து இந்த ஃபாண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணால் தான் வருது. இது இது என்ன அடிப்படை? இது வந்து யூனிகோடில் இருந்தால் முக்காவாசி கணினியில் அந்த யூனிகோடுங் அந்த சப்போர்ட் இருக்கும் ஆல்ரெடி. அண்டு இப்போ நீங்கள் புதுசாக வாங்கக்கூடிய கணினிகள் லினக்ஸாக இருந்தாலும் சரி, விண்டோஸாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பியாக இருந்தாலும் விஸ்டாவாக இருந்தாலும் அந்த தமிழ் ஃபாண்ட் அந்த எழுத்துரு இருக்கணும். அந்த எழுத்துரு அந்த கணினியில் இல்லைன்னா உங்களுக்கு அந்த எழுத்து வராது, அந்த எழுத்து தெரியாது. இது அச் ஆஃபீஸில் வந்து அந்த அந்த பர்டிகுலர் பிளாக் இருந்தால் தான் அவங்களால் அடிக்க முடியுங்கிறதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு கான்செப்ட். இப்போது இந்த யூனிகோடு சைட்டாக இருந்தால் முக்கால்வாசி உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வர வாய்ப்பே கிடையாது. ஆனால் சில தளங்கள், சில இணையதளங்கள் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு பண்ணி அவங்க இன்னும் அப்டேட் பண்ணலை அப்படிங்கிறவங்க அந்த பழைய எழுத்துரு, பழைய ஃபாண்ட்ஸ், பழைய என்கோடிங் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து நீங்கள் அந்த பர்டிகுலர் எழுத்துரு இறக்கம் செய்து முக்கால்வாசி இது எழுத்துருக்கள் இலவசமாக கிடைக்கிறது. ஒரு நிமிஷம் கூட ஆகாது, அதை டவுன்லோட் பண்ணி உங்கள் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்க்க முடியும். இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு ஆங்கிலத்துக்கு இணையான அளவுக்கு நமக்கு எழுத்துரு தமிழில் நிறையா இருக்குதுன்னு சொல்லலாமா? கண்டிப்பாக இருக்குது. 10 ஆண்டுகளுக்கும் இப்போது பார்த்தீங்கன்னா தமிழில் நீங்கள் எல்லாமே பண்ண முடியும். தமிழை பயன்படுத்துறதுனால ஆங்கிலத்தில் செய்யக்கூடிய இதை கணினியில் என்னால் தமிழில் பண்ண முடியாது அப்படிங்கிறது இப்போது மிகப்பெரிய அளவு, ஒரு 99.9% ரிமூவ் பண்ணியாச்சு. அந்த 0.1% கூட நம்ம தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய முழு வசதிகளையும் இன்னும் கணினியில் வராத அந்த ஒரு கேப்புன்னு தான் சொல்ல முடியுமே தவிர மற்றபடி எல்லாமே இன்றைக்கி இருக்குது. அதுக்கு மிகப்பெரிய பலம் 10 ஆண்டுகளாக இன்ஃபெட்டுங்கிற அமைப்புகள், இந்த தமிழ்நாட்டில் கணித்தமிழ் சங்கம், தமிழக அரசோட கண்டினியூஸ் சப்போர்ட், இந்த அதே போல் சிங்கப்பூர் கவர்மெண்ட், மலேசிய கவர்மெண்டில் அந்த தமிழ் இணைய மாநாடுகள் நடத்தி உலகத்தில் இருக்கிற அனைத்து தமிழர்கள் கணினி வல்லுநர்களை கொண்டு வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சு பேசுறது, அதுவும் தமிழர்கள் தெரியும், ஒரு ரூமில் 10 பேர் இருந்தாங்கன்னா 10 வித்தியாசமான கருத்துக்கள் இருக்கும். கொண்டு வரது ஒரு மிகப்பெரிய சவால். ஒரு ஒரு காலகட்டத்திலையும் இதுதான் பெருசு, இதுதான் பெருசு, நான் செஞ்சதுதான் பெருசுன்னு சொல்கிற விஷயத்தை அந்த ஈகோவெல்லாம் கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு அந்த சமன்படுத்துகிற பணிகள் எப்படி சவாலாக இருந்திருக்குமோ, அது எப்படி நடந்ததுங்கிறத பற்றி சொல்லணும். அது இன்னைக்கு இப்போ புதுசாக வரவங்களுக்கு அந்த ஒரு சவால் தெரியாது. ஏன்னா அதுதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் இன்ஃபெட் மற்ற அமைப்புகளை 10 ஆண்டுகளாக போராடினது வந்து இது இப்படி தான் இருக்கணும். ஏன்னா நீங்கள் இன்னைக்கு ஆங்கிலத்தை கணினியில் பயன்படுத்தும் போது யோசிக்கிறது கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக வந்துடுறது. அதே போல் தமிழும் வரணும் அப்படிங்கிறது தான் எல்லாருமே இது பண்ணுது. அதுக்கு இந்த தமிழினுடைய மாநாடுகள் நான் சொன்ன மாதிரி மிகப்பெரிய பலம். தமிழ்நெட் 99ல் இப்போ டாக்டர் கலைஞர் அப்போ முதல்வராக இருந்தபோது எங்களுக்கு தெரியும், நாங்கள் எல்லோரும் பேசிகிட்டு இருந்தோம். அவர் சொல்லிட்டார், ஈவினிங் வந்து நான் டின்னர் அனௌன்ஸ் பண்ணிட்டேன், நீங்கள் அதுக்குள்ளே ஒரு முடிவு எடுத்தாகணும்னு ஒரு ரூமில் போட்டு இந்த சினிமாவில் வர மாதிரி போட்டு பூட்டியாச்சு. ஸோ வெளில வரணும்னா ஒரு முடிவு எடுத்தால் தான் வெளில வர முடியும் அப்படின்னு ஒரு அன்பு கட்டளை. அதில் உட்காந்து எல்லாரும் ஒரு ஒருங்கிணைத்து ஃபோக்கஸ் பண்ணி முயற்சி பண்ணதுனால இந்த மாதிரி இதுகள் வந்துடுது. இதில் அதுக்கப்புறமா வந்து இப்போ கூட தமிழக தேவர் ரிலீஸ் தி ஃப்ரீ ஃபாண்ட்ஸ், ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழக முதல்வர் ரிலீஸ் பண்ணார். அது வந்து உங்ககிட்ட ஒரு எழுத்துரு வந்திருக்கும் உங்கள் மிஷினில், பட் உங்களுக்கு வந்து வேறு வித்தியாசமாக பண்ணணும், ஒரு குழந்தைகள் பர்த்டேக்கு ஒரு தமிழ் ஃபாண்ட்டு வேறு ஃபேன்சியாக இருக்கணும் அப்படின்னா, இல்லைனா ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணுறீங்க அதுக்கு எழுத்துரு வேறு மாதிரி இருக்கணும் அப்படின்னா, இந்த எழுத்துருக்கள்லாம் இலவசமாக
கொடுத்து நீங்கள் வாங்கலாம். கடைகளில் போய் இப்போ நிறையா கம்பெனிகள் அதை தயாரிக்கிறாங்க. பட் உங்களுக்கு ஒரு நீங்கள் அதை வாங்க வேண்டாம், இலவசமாக வேணும் அப்படின்னா அரசு வந்து அந்த சிடிஸ் கொடுத்துருக்கு. நீங்கள் அவங்க வெப்தள சிடாக் வெப்தளத்தில் போய் அவங்க முகவரியை போட்டிங்கன்னா அவங்க சிடி வந்து ஃப்ரீயாக அமைச்சிடுவாங்க. இப்போ ஆங்கிலத்துக்கு அடுத்தபடியாக கணினியில் அதிகம் பயன்படுத்துகிற மொழின்னு எதை சொல்லலாம்? ஆங்கிலத்துக்கு அடுத்தபடியானா இல்லை, ஆங்கிலத்தையே விஞ்சக்கூடிய மொழியாக இப்போ சைனீஸ் வந்துட்டுருக்கு. ஏன்னா 1.5 பில்லியன் பீப்புள் அவங்க இது பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்து இந்திய மொழியில் பார்த்தீங்கன்னா இந்தி கண்டிப்பாக பேசுகிறாங்க. பட் வலைத்தளங்களில் இணையத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் தான் கண்டிப்பாக இந்திய மொழிகளில் பயன்படுத்தப்படுது. அதிகமான வலைப்பூக்கள், பிளாக்ஸ், அதிகமான வலைத்தளங்கள் அதிக ஆண்டுகளாக இருக்கிறது. முத முதல்ல வந்த இந்திய மொழி இணையத்தில் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் தான். இப்போ வந்து இந்த அமைப்புகள் கணினி தமிழ் அந்த பயன்பாடு சார்ந்த அமைப்புகள் வந்து ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காலங்களை வச்சிருக்கலாம், இவ்வளோ நாளைக்கு ஒரு முறை நம்ம அப்பப்போ கூடி இந்த விஷயங்களை விவாதிக்கலாம், அது மாதிரி ஏதாவது இருக்கா? ஒரு நல்ல கேள்வி. நாங்கள் ஆண்டுக்கு ஒரு முறை தமிழ் இணையம், தமிழ் இன்டர்நெட் அப்படின்னு, இது வந்து நாங்கள் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்னால் அந்தந்த லோக்கல் கவர்மெண்ட்ஸ் அவங்க தான் அந்த இதை எடுத்து அதை பண்ணணும். நாங்கள் வந்து இந்த டெக்னிக்கல் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது தான் எங்களோட குறிக்கோள். இந்த தொழில்நுட்ப விஷயங்களை விவாதிக்கக்கூடிய மன்றம் அதுதான் எங்களுடைய குறிக்கோள். கடந்த 2-3 ஆண்டுகளாக பண்ண முடியல, வேரியஸ் மாற்றங்கள். ஸ்ரீலங்காவில் பண்ணணும்னு அவங்க லோக்கல் ஃபோரத்துலேருந்து ரெப்ரசன்டேட்டிவ், பட் உங்களுக்கு நடைமுறை சிக்கல்கள்னால இப்போ ஸ்ரீலங்காவில் 2 முறை பிளான் பண்ணி பண்ண முடியல. இப்போது பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அது பல்வேறு அமைப்புகள், அரசு, எல்லாரும் ஒத்துழைச்சாக்க கூடிய விரைவில் ஒரு தமிழ் இணைய மாநாடு இந்தியாவில் வரணும், சென்னையில் வரணும். கடைசியாக வந்து 4 வருஷங்கள் ஆச்சு. அதுக்கப்புறம் பல்வேறு முன்னேற்றங்கள் வந்துடுது. நான் சொன்ன மாதிரி விசைப்பலகை, எழுத்துருவோம், இதெல்லாம் 10 ஆண்டுக்கு முன்பு பேச வேண்டியது, பேசி அதெல்லாம் தரத்தட்டுப்பாடு பண்ணியாச்சு. இப்போ பண்ண வேண்டியது அதை அடுத்த இதில் எடுத்துகிட்டு போகிறது. செல்ஃபோனில் கொண்டு வர வேண்டியது, வாய்ஸ் ரெகக்னைசேஷன், நீங்கள் பேச பேச கணினியை வந்து அதை புரிந்து கொள்ள வேண்டியது. அதுக்கு மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் அப்ளிகேஷன்ஸ், உங்கள் பேங்கிங் அப்ளிகேஷன், நீங்கள் கணினியை எதெல்லாம் எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறீங்களோ அதெல்லாம் தமிழ் வரணும். தமிழ் சீம்லெஸ்ஸாக வரணும் அப்படின்னு சொல்லுவோம். அது தமிழ், அதுக்கு தமிழுக்காக நீங்கள் அடுத்தபடியாக ஒன்று பண்ணணும் அப்படின்னு கூடாது. ஆங்கிலத்தில் என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணணும். அது ஒரு ஒரு பிஸ்னஸ் அப்ளிகேஷன் எழுதுகிறவங்களையும் தமிழில் எழுத வைக்கணும். அதுக்கு ஒரு கிரிட்டிக்கல் மாஸ் வேணும். இதெல்லாம் தான் அடுத்த 10 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா கணினியை வந்து தமிழ், ஆங்கிலம் தெரியாது முழுக்க முழுக்க பயன்படுத்த வைக்கக்கூடியது தான் எங்களோட முயற்சிகள். அடுத்து வாய்ஸ் ரெகக்னைசேஷன், OCR அப்படிங்கிறது அடுத்து ஒரு ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னைசேஷன். தமிழில் ஏகப்பட்ட புத்தகங்கள் நமக்கு இருக்குது. ஓலைச்சுவடியிலேருந்து ஆரம்பித்து இப்போது 100 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்த புக்கு வந்து வினோத ரசமஞ்சரின்னு தமிழில் வந்த முதல் என்சைக்ளோபீடியா. அதெல்லாம் நிறையா பேருக்கு நமக்கு தெரியாது. இப்போ லைப்ரரியில் போய் படிக்கிறதுக்கெல்லாமே யாருக்கும் டைம் கிடையாது. கணினியில் பார்க்கணும். அதெல்லாம் கொண்டு வரதுக்கு OCR வேணும். OCR இருந்தால் அதை ஸ்கேன் பண்ணி தமிழில் வந்துடும், நீங்கள் அதை தேட முடியும். நீங்கள் ஒரு வார்த்தை மருந்து அப்படின்னு தேடினீங்கன்னா வினோத ரசமஞ்சலி என்ன சொல்லியிருக்கு, திருக்குறளில் என்ன சொல்லியிருக்கு, கம்பராமாயணத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வரணும். அதுக்கு OCR நிறைய பேர் டைப் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. OCR வந்துருத்துன்னா லைப்ரரியில் இருக்கிற எல்லா புக்கையும் நம்ம ஸ்கேன் பண்ணிட முடியும். இப்போ தமிழை கணினியில் எப்படிலாம் பயன்படுத்துறதுங்கிறதுக்கான ஸ்டாண்டர்டைசேஷன் அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ணிட்டோம். கணினி உள்ளார இன்னைக்கு தமிழ் சார்ந்து என்னெல்லாம் கிடைக்குது அதை இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சில சமயங்கள் தாங்க மின்னஞ்சலில் பேசிக்கொள்வோம். 10 ஆண்டுகளுக்கும் இப்போதைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து இணையதளங்களில் எல்லா இடத்துலையும் இருக்குது. உங்களுக்கு இன்றைக்கி என்ன வேணும்னாலும் இருக்குது. அமெரிக்காலாம் போனீங்கன்னா அவங்களுக்கு இன்றைக்கி இணையதளங்களில் எல்லாமே கிடைக்கிறது. டிவி ப்ரோக்ராம்ஸ் பார்க்கணும்னா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க முடியாது. நம்ம இங்கே என்ன பார்க்குறோமோ எல்லா கேபிள் சேனலும் அவங்க அங்கே அவங்க கேபிளில் 1-2 வந்தாலும் இதெல்லாம் இணையதளங்களில் பார்க்க முடியுது. அதுக்கு கமெண்ட் பண்ண முடியும். நம்ம இந்த ப்ரோக்ராம் இப்போ பண்ணுறோம், யாரோ அடுத்து 1 மாதம் கழித்து இதை அமெரிக்காவில் பார்க்கலாம், அவர் கீழே வந்து கமெண்ட்ஸ் போடலாம். நான் இந்த ப்ரோக்ராமை பற்றி இது என்னுடைய நினைப்பு, நான் இதை இது பண்ணுறேன், இது தப்பு, இது சரி அப்படின்னு சொல்ல முடியும். இது டிவி. அது மட்டும் இல்லாமல் வலைப்பூக்கள் மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஸாக வந்துட்டுருக்கு. அதுலேயும் நான் சொன்ன மாதிரி இந்திய மொழிகளில் தமிழுக்கும் மற்ற மொழிகளுக்கும் பெரிய இடைவெளி. தமிழ் ரொம்ப தூரம் வந்துருது. இதுக்கு முக்கிய காரணம் தமிழர்கள், தமிழ்நாட்டில் இல்லாத தமிழர்கள், தமிழ்நாட்டை விட்டு மற்ற நாடுகளில் இருக்கிற தமிழர்கள், அவர்களுக்கு இது ஒரு வடிகால், ஒரு
தெம் டு ரைட் அபவுட் தேர் வியூஸ், அது மிகப்பெரிய இதில் வலைப்பூக்கள். அந்தந்த நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். தொழில்நுட்ப கருத்துக்கள் விக்கிபீடியாவில் போனீங்கன்னா தமிழில் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு இருக்கு. சினிமா விஷயங்கள், விளையாட்டு விஷயங்கள், சினிமா விளையாட்டு தமிழ்நாட்டில் நம்ம விட முடியாது. பாட்டு, மியூசிக், கல்விக்கு எல்லாமே இருக்குது. நீங்கள் படிக்கணும்னா தமிழ் வெர்ச்சுவல் யூனிவர்சிட்டி இணையதளத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் தமிழ் கோர்சஸ் பண்ணலாம். நீங்கள் அமெரிக்காவில் இருக்கலாம், நீங்கள் தமிழில் எனக்கு ஒரு டிப்ளமா பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தமிழ் வெர்ச்சுவல் யூனிவர்சிட்டியில் போய் எல்லாமே தமிழில் படித்து நீங்கள் அவங்க சர்டிஃபிகேட்டும் கொடுக்குறாங்க, ரிமோட்டாக படிக்க முடியும். இப்போ உங்களுடைய பிரதான அடுத்த பகுதி அப்படின்னு சொல்லணும்னாக்க த வெப் சொல்யூஷன்ஸ்னு சொல்லப்படுற ஏரியா, அது என்ன அடிப்படையில், அது என்னங்கிறது மாதிரி சொல்லுங்கள். நாங்கள் வந்து இந்த ஊடகங்கள், மீடியா ஊடகங்கள், செய்தித்தாள்கள் இவைகளை இன்டர்நெட்டில் இணையத்தில் கொண்டு வர ஒரு பணியில் நாங்கள் இருக்கோம். 10 ஆண்டுகளாக நாங்கள் பிரபலமான பல நிறுவனங்கள் நாங்கள் வந்து இணையத்தில் கொண்டு வந்திருக்கோம். இதில் வந்து இந்த வெப் சொல்யூஷன்ஸில் அதுதான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி எந்த மீடியாவில் இருந்தாலும் டிவி, ரேடியோ, பிரிண்ட் இதை வந்து இணையதளங்களில் கொண்டு வருது. அது வெறும் அப்படியே இணையதளங்களை கொண்டு வராமல் இணையதளங்களுக்கு இருக்கிற வசதிகளை அதில் அட்டாச் பண்ணுறது. நான் சொன்ன மாதிரி கமெண்ட்ஸ், நீங்கள் ஒரு டிவி ப்ரோக்ராம் இப்போ இருக்குது அப்படின்னா டிவியில் பார்த்தா இட்ஸ் அ ஒன் சைடட் மீடியா. டிவியில் என்ன வருதோ அதை தான் பார்க்க முடியும். நான் பேசிகிட்டு இருக்கேன், உங்களுக்கு ஒரு கருத்து இருக்குது, அதை பார்க்குற மக்களுக்கு அவங்களுக்கு அதை இம்மிடியேட்டாக சொல்ல முடியாது. ஒரு சில ப்ரோக்ராமுக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் அனுப்ப முடியும், பட் அதை தாண்டி நீங்கள் சொல்ல முடியாது. ஆனால் இணையதளங்களில் ஒரு டிவி ப்ரோக்ராம் நான் பார்க்குறேன் அப்படின்னா அதை பற்றி உடனே நான் கீழே கமெண்ட் பண்ண முடியும். ஒரு போன மாதம் நான் ஒரு அமெரிக்காவில் ஒரு வெப் ஈவெண்ட்டில் இருந்தேன். அதில் வந்து பிபிசியில் ஒரு டெமோ இது பண்ணாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சி அண்ட் என்டர்டெயின்மெண்ட் மீடியா அவங்க என்ன இது பண்ணுறாங்களோ அதுதான் மக்கள் பார்க்குறாங்க அப்படின்னு. இப்போ என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படி இணையதளங்களுக்கு போனீங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் இதை பார்த்தார்கள், அவர்கள் இதை ரசித்தார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது வந்து கொண்டிருக்கிறது. அதுலேயும் என்ன சொல்கிறாங்க, அந்த பகுதி அவங்களுக்கு பிடிச்சிருக்க அப்படிங்கிற வரைக்கும் போகும் அப்படிங்கிறாங்க. ஸோ 30 நிமிஷம் ஒரு தொலைக்காட்சி ப்ரோக்ராம், ஒரு 3 மணி நேரம் ஒரு சினிமானா அது பார்க்கறது போய் அந்த ஒரு கிளிப், உங்கள் ஃப்ரெண்ட் இந்த கிளிப்பை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கார் அப்படின்னு, முழு படம் இருக்கும், நீங்கள் அந்த ஒரு பர்டிகுலர் கிளிப்பு மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் போய் பார்க்க முடியும், அதுக்கு கமெண்ட் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து இன்னி பார்க்கும்போது ஒரு ஃபண்டமெண்டல் ஷிஃப்ட் ஆன் ஹவ் மீடியா வில் பி அப்சர்வ். அந்த மாதிரி வசதிகள் நாங்கள் வந்து இணையதளங்களில் இது பண்ணுறோம். கமெண்ட்ஸ், பிளாகிங், ஃபாரம்ஸ் இதெல்லாம் வந்து டெக்னிக்கலாக வெப் 2.0, இணையம் 2 அப்படின்னு, இணையம் 2 வசதி அப்படின்னு சொல்லி இதுதான் வந்து இப்போ மிக பெரிய அளவில் உலகத்தில் வந்துட்டு. இன்றைக்கி அடுத்து நம்ம பரபரப்பாக பேசுகிற ஒரு இன்னொரு ஏரியா அப்படிங்கிறது ஐபிடிவி அப்படின்னு சொல்கிறோம். வந்து நம்ம ஊரில் அந்த ஐபிடிவி ஒரு மிகப்பெரிய அளவில் வரத்துக்கான வாய்ப்புகள் உடனடியாக இருக்கா? கண்டிப்பாக இருக்கு. இப்போ பிஎஸ்என்எல் முதற்கொண்டு எல்லாரும் இப்போ அதை முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். இங்கே வரத்துக்கு தடை வந்து அந்த பிராட்பேண்ட் பேண்ட்வித். இது வந்து ரொம்ப சுலபமாக புரிந்து கொள்ளணும்னா ரோடில் இருக்கிற அகலம், ரோடோட அகலத்தை நீங்கள் விரிவுபடுத்தப்படுத்த நிறைய கார்கள் போக முடியும். அதே போல் கணினி, உங்கள் கணினி இணையத்தோடு தொடர்பு கனெக்ட் பண்ணுறது உங்கள் டெலிஃபோன் ஒயர் மாதிரி, அதுக்கு ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன், அதோடைய அளவு, அந்த ஒயரோட அளவு கிடையாது, ஒயருக்குள்ளே போகக்கூடிய டேட்டா பேக்கெட்ஸோட அளவு. அது இப்போது முதல்ல ஃபோன் மூலமாக வந்தது, அதுக்கு ஒரு ஸ்பீடு இருந்தது. இப்போ அதுக்கப்புறம் ப்ராட்பேண்ட் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க, அதுவும் இன்னும் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த ஐபிடிவிங்கிறது வர முடியும். இது வந்து ஒரு பெரிய கார், அதுக்கு வரத்துக்கான ரோடு இல்லாத வரைக்கும் அது வர முடியாது. அதுதான் ஐபிடிவியில் ஒரு பெரிய தடங்கள். அது இப்போ மிகப்பெரிய அளவில் வந்து கொண்டு இருக்கு. இன்னும் ஒரு கூடிய விரைவில் ஒரு 3-5 வருடங்கள் எதிர்பார்க்குறாங்க வேற இந்தியாவில் ப்ராட்பேண்ட் பெனிட்ரேஷன் வந்துடும் அப்படின்னு சொல்கிறது. ஒரு தடைகள் பார்த்திங்கன்னா இணைய இணைப்புகள் மற்ற கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணால் இந்தியாவில் இன்னும் குறைவாக இருக்குது, அது வந்து இன்னும் வரணும். அதுக்கு ஒரு நிபுணர்கள் சொல்லக்கூடிய ஒரு இது மொபைல், எல்லா மொபைல் இப்போ 3G லைசன்ஸ் மொபைல்லையும் நீங்கள் இந்த ஐபிடிவியை பார்க்க முடியும். அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இருக்கணும். நிறுவனங்கள் கொண்டு வரதற்கு அவங்களுக்கு யூசர் பேஸ் வேணும். அந்த யூசர் பேஸ் மொபைல்ஸ் வர வர எண்ணிக்கைகள் அதிக அளவானவுடனே அவங்க கண்டிப்பாக இந்த ஐபிடிவி கொண்டு வந்துருவாங்க. இதில் என்ன வசதினா உங்களுக்கு விருப்பப்படக்கூடிய சீரியல்கள், விருப்பப்படக்கூடிய ப்ரோக்ராம்கள் இதை மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்க முடியும். எல்லாமே பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. அதை நீங்கள் கமெண்ட் பண்ண முடியும், எப்போ வேணால் பார்க்கலாம், ரெக்கார்ட் பண்ண வேண்டாம், பின்னாடி போய் பார்க்கலாம், நிறுத்தி பார்க்கலாம், பாஸ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இன்னும் அடுத்த 5 ஆண்டுகள் இது வந்ததுன்னா அதுக்கு அடுத்த 5 ஆண்டுகளில் அதோட குவாலிட்டி
HD டெலிவிஷன் அமெரிக்காலாம் வந்திருக்கு, ஹை டெஃபினேஷன். நேராக பார்க்கறத விட துல்லியமாக பார்க்க முடியும், அது அடுத்தது வரக்கூடியது. இப்போ இன்றைக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ரீதியாகவும் மற்ற வகையிலும் வந்து எந்த அளவுக்கு வந்து மின்னஞ்சலனுடைய பயன்பாடு அதிகரிச்சிருக்குங்கிறத பற்றி சொல்லுங்கள். மின்னஞ்சலுடைய பயன்பாடு ரொம்ப அதிகமாகவே இருக்கு. சில சமயங்கள் நான் நினைப்பது உண்டு, மின்னஞ்சல் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு. இன்றைக்கி யாருமே லெட்டர் எழுதுறது கிடையாது. நாங்கள் ஒரு போன வாரம் பேசியிருந்தபோது எங்கள் தாத்தா வந்து எல்லாத்துக்கும் லெட்டர் எழுதினது, அவரோட லெட்டர்ஸ்லாம் சிலது பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. ஒரு நாலு பக்கத்துக்கு லெட்டர் எழுதியிருக்காருன்னு நினச்சி பார்க்கும்போது இன்றைக்கி அது ஏதோ ஒரு ஏலியன் கான்செப்டாக இருக்குது. ஏன்னா மின்னஞ்சல் உடனுக்குடன் இது பண்ணிடுறோம். அதே போல் கணினி துறையில், அதே போல் பேங்கிங்லாம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லா துறைகள்லையும் இந்த தொடர்பு கொள்வது பிஸ்னஸ் இதுக்காக எல்லாமே மின்னஞ்சலில் தான் இது பண்ண முடியாது. அது மிகப்பெரிய ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ்மெண்ட். இல்லைன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி பேசணும், அவர் அப்போ டெஸ்கில் இருக்கணும், இல்லை அவர் டெஸ்கில் இல்லைன்னா நீங்கள் திருப்பி கூப்பிடணும், இதுக்கு நேரத்தை விரயப்படுத்தணும். இன்றைக்கி ஒரு இன்டர்வியூ, ஒரு மீட்டிங் நான் போகிறேன் அப்படின்னா அவருக்கு வந்து ஃபோன் பண்ணி செட் பண்ணுறத விட ஒரு மின்னஞ்சல் அழைப்பு அனுப்பிவிட்டு அவர் கணினியில் போய் அது பதிவாகிடும். நீங்கள் மொபைல் வச்சுருந்தீங்கன்னா மொபைலில் அது சிங்க் ஆகிடும். ரொம்ப பெரிய இது. இன்னொரு பக்கம், இன்னொரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கோ ஃப்ரெண்ட்லி. மின்னஞ்சல்னால பேப்பர், நம்ம காகிதத்தை வந்து வேஸ்ட் பண்ணுறது கிடையாது, மரத்தை வெட்டுறது கிடையாது. ஆனால் இன்னும் நிறையா பேர் மின்னஞ்சலில் பிரிண்டவுட் எடுக்கிறாங்க. அதை தவிர்த்து மொபைல் டிவைசஸ் அதுக்கு அது ஒரு இன்னொரு அடிப்படை காரணத்தை நான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம எல்லாத்தையுமே ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணிக்கிற ஒரு பாதுகாப்பு இது நம்ம டீலிங்ஸில் உண்டு. ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு போய் அதில் நான் ரிசீவ்டுன்னு கையெழுத்து வாங்குறதோ இல்லை அது ஒத்துக்கிட்டேன்னு கையெழுத்து வாங்குறதோங்கிறது நம்ம பழக்கம். அப்போ மின்னஞ்சல் அதற்கான முறைகள் என்ன? அது நம்ம நாட்டில் வந்து எல்லாத்துக்குமே ஃபார்ம்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. எதுவாக இருந்தாலும் 4 copies எழுதணும் அப்படிங்கிறது. அது அவங்க உடனே கணினியில் புகுத்த போகிறாங்க, டைப் பண்ண போகிறாங்க. கணினியில் 4 copy வேணால் எடுத்துக்கலாம். நம்மளும் 4 copy ஸ்கூல் ஃபார்மாக இருந்தாலும் 4 வாட்டி எழுதணும். அது மாதிரி அது கணினியில் மின்னஞ்சலில் பல வசதிகள் வந்திருக்கு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ஐடி ஆக்ட் வந்திருக்கு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்டுன்னு. இதில் என்ன சொல்கிறது, இந்த அதுக்கான சில செக்யூரிட்டி மெக்கானிசம்ஸ் இருக்குது. அந்த டிஜிட்டல் கீ அப்படின்னு சொல்லுவோம், நம்ம வீட்டை போட்டுறதுக்கு இருக்கிற சாவி மாதிரி மின்னஞ்சலை போட்டுறதுக்கான ஒரு டிஜிட்டல் சாவி ஒன்று இருக்குது. அது நீங்கள் சாவினா பார்க்க சாவி கிடையாது, ஒரு சிடி தான் அது. அதை நீங்கள் போட்டு சைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் பேப்பர் டாக்குமெண்ட்டுக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதே போல் மின்னஞ்சலில் அனுப்பக்கூடிய ஒரு மின்னஞ்சலுக்கு அதிகள் இருக்குது. அதை ஒரு கோர்ட்லேயும் எடுத்துகிட்டு போகலாம் ஐடி ஆக்ட் படி. இன்னும் அந்த வந்து ஐடி ஆக்ட் இருந்தால் நடைமுறையில் பண்ணுறது, மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளுது, கோர்ட் அக்செப்ட் பண்ணணும். வி நீட் அ ப்ரெசிடென்ஸ். ஒரு மின்னஞ்சல் டிஜிட்டலி சைன் பண்ணதை கோர்ட் வந்து அக்செப்ட் பண்ணி இது ஒரு ஆவணம், இதை நான் ஒப்புக்கொள்ளுகிறேன் அப்படின்னு ஒரு கோர்ட் ப்ரெசிடென்ஸ் வந்துருத்துன்னா இன்னும் மக்கள் அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. அதில் என்ன முக்கியமான விஷயம், இந்த மின்னஞ்சலை நான் தான் அனுப்பினேன் அப்படின்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். அதுதான் அந்த டிஜிட்டல் சிக்னேச்சரில் வருது. வெறும் மின்னஞ்சல் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் ஒரு மின்னஞ்சல் அனுப்புறது நான் வெறும அனுப்பினீங்கன்னா, நீங்கள் ஒரு ஜிமெயிலுக்கோ ஹாட்மெயிலுக்கோ போய் அனுப்பினீங்கன்னா அதை அந்த உங்கள் கனெக்ஷன் கொடுக்கறதுலேருந்து நிறைய பேர் பார்க்கணும்னா பார்க்க முடியும். பார்க்குறாங்கன்னு நான் சொல்ல வரலை, பார்க்கணும்னா பார்க்க முடியும். இட் இஸ் நாட் சேஃப். இது வந்து நீங்கள் ஒரு போஸ்ட் கார்டில் எழுதி அனுப்புற மாதிரி, போஸ்ட் போடுற மாதிரி. ஸோ உங்கள் போஸ்ட்மேன் அந்த போஸ்ட் கார்டை படிக்கணும்னா படிக்கலாம், படிப்பார்களா அப்படின்னா படிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு டைம் கிடையாது. அதே போல் பல்வேறு பில்லியன்ஸ் ஆஃப் இமெயில் ஒரு நாளைக்கு போகிறது, அதை படிக்கணும்னா படிக்க முடியும். அதனால் மின்னஞ்சல் அனுப்ப அப்படின்னு கிடையாது. அதை நீங்கள் டிஜிட்டலி சைன் பண்ணால் மட்டும்தான் அதை வேற யாராலையும் படிக்க முடியாது. அதை நீங்கள் தான் அனுப்பினதுன்னு சொல்ல ப்ரூவ் பண்ண முடியும். இன்னொரு சுவையான விஷயத்தை கேட்டாகணும். இந்த சமீப காலமாக ஒரு மின்னஞ்சல்களில் ஒரு மேட்டர் ஓடிட்டு இருக்கு வந்து, நாங்கள் இந்த ஊரில் இந்த பேங்க் வந்து இவ்வளோ சொத்தை வச்சுட்டு போயிட்டாங்க, அதை உங்களுக்கு தான் தரலான்னு நாங்கள் ரொம்ப நாள் ஆசைப்படுறோம். இது இது என்ன கதை, இது இதை பற்றி சொல்லுங்கள். இந்த மாதிரி வந்ததுன்னா எங்களை மாதிரி தொழில்நுட்ப வல்லுநர்கள் எங்களுக்கு இந்த மாதிரி இது ஸ்பேம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்ததுன்னா முதல்ல நாங்கள் டெலீட் பண்ணிவிடுவோம், அதை படிக்கக்கூட மாட்டோம். இது என்னென்னா வெறும் இதுதான், முன்னாடி ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஐபி விபிபியில் ஒரு பார்சல் வரும் டெல்லியிலேருந்து, திறந்து பார்த்து ரேடியோ ரூபா கொடுத்து அதை வாங்கி பார்ப்பீங்க, கல் தான் இருக்கும் உள்ளே. அதை இப்போ இமெயில் அனுப்புகிறாங்க. இன்னும் இது வந்து இமெயில்னால புதுசாக கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்கள் கிடையாது. ஏமாத்துறவங்க இருக்காங்க, அதுக்கு இமெயில் ஒரு மின்னஞ்சல் ஒரு வழி, அவ்வளோதான்.
இந்த மாதிரி எந்த இமெயில் வந்தாலும் நீங்கள் உடனடியாக அதை டெலீட் பண்ணிடுறது பெட்டர். அப்படி இல்லைன்னா மோஸ்ட் ஆஃப் தி சாஃப்ட்வேரில் நீங்கள் ஹாட்மெயில் அல்லது ஜிமெயில் அந்த மாதிரி இணையதளங்கள் இருந்தால் அவங்களே அந்த ஜங்க்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதில் போய் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து டெலீட் ஆகிடும். அடுத்தவர்களுக்கு இதே இமெயில் போகாமல் அதை தடுக்க முடியும். அவங்க சிஸ்டம் வந்து இதை பார்த்து கற்றுக்கும். 10,000 மக்கள் இந்த இமெயிலை வந்து ஜங்க்னு சொல்லியிருக்காங்க, தப்புன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அடுத்தவர்களுக்கு அந்த இமெயில் போகாது. ஸோ நீங்கள் வெறும் டெலீட் பண்ணுறத விட அந்த ஜங்க்குங்கிறத ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்தவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும், அந்த சிஸ்டம் கற்றுக்கும் ஆட்டோமேட்டிக்காக. இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு ஸ்பேம், ஒரு திருட்டு, இதுதான். இந்த மாதிரி யாருமே கொடுக்க மாட்டாங்க. இமெயிலில் உங்களை லக்கியாக பிக்கப் பண்ணிட்டானே, நீங்கள் உடனே யோசிச்சு பார்க்கணும், நம்ம யாருக்கு நம்மளோட இமெயில் அட்ரஸ் கொடுத்தோம், யாருக்குமே நம்ம கொடுக்காத போது ஒருத்தர் மெயில் அனுப்புகிறார் அப்படின்னா இது வந்து இமெயில் அட்ரஸை கெஸ் பண்ணுறது ஈஸி. ABC ஒன்று ஒன்றா போட்டு ஒரு எழுத்தாக போட்டு @hotmail.com போட்டால் உங்கள் இமெயில் அட்ரஸை என்னால் கெஸ் பண்ண முடியும். அப்படி இல்லை நீங்கள் ஏதோ ஒரு இணையதளங்களுக்கு போயிருக்கீங்க, உங்கள் மின்னஞ்சல் போட்டிருக்கீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வி கால் இட் ஹார்வெஸ்டிங், அறுவடை பண்ணுற மாதிரி ஒரு இணையதளத்தில் போய் நீங்கள் உங்கள் இமெயில் போட்டிங்கன்னா அதை அறுவடை பண்ணிடுவாங்க. அந்த நான் உங்கள் ஒரு 10,000 இமெயில் வாங்கினோம்னா ஒரு $10 கொடுத்து வாங்க முடியும். இன்டர்நெட்டில் வாங்கி அவங்களுக்குலாம் நான் ஸ்பேம் அனுப்ப முடியும். இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க தவறான இது. டெலீட் பண்ணிடுங்க, இல்லை ஜங்க்னு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தவர்களுக்கு அந்த ஜங்க் இமெயில் போகாது. அதேமாதிரி அவ்வப்போது வந்து இப்படி ஒரு இமெயில் வந்து அதை ஓப்பன் பண்ணாதீங்க, அதில் வைரஸ் இருக்குது, அது வந்து எல்லாத்தையும் காலி பண்ணிடும்னு சொல்கிறாங்க. அது மாதிரி ஒரு ஒரு மெயில் மூலமாக வைரஸ் வரதுங்கிற சாத்தியமாக அது எப்படி சாத்தியம், அது என்னங்கிற அதை பற்றி? மெயில் மூலமாக வைரஸ் வரது அப்படிங்கிறது சாத்தியங்கள் உண்டு, ஆனால் மிக மிக குறைவு. அதுவும் வந்து நீங்கள் இணையதளங்கள் மூலமாக மெயில் படிச்சிங்கன்னா உங்கள் இதே மாதிரி நான் முன்பு சொன்ன மாதிரி ஹாட்மெயில், ஜிமெயில் இந்த மாதிரி இணையதளங்களுக்கு போய் மெயில் படிச்சிங்கன்னா அவங்க அதை ஆட்டோமேட்டிக்காக ஃபில்டர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு வைரஸ் வர்றதுவே கிடையாது. நீங்கள் உங்கள் கணினியில் அந்த இமெயிலை இறக்கம் செய்து வச்சிங்கன்னா அப்போ நீங்கள் வைரஸ் பார்க்கணும். அதுக்கு ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர் இருக்குது, எல்லா இணைய இலவசமும் ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர்கள் கிடைக்கிறது. அதை நிறுவிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. பட் நீங்கள் முன்பாக சொன்ன மாதிரி இந்த மாதிரி பணம் கொடுக்க போகிறேன் இந்த மாதிரி இமெயில் வந்தாக்க உடனே டெலீட் பண்ணிடுறது உத்தமம். அதே மாதிரி இப்போ இன்றைக்கி வந்து கணினி வழியாக பொருட்களை வாங்கிறது அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம், அந்த வகையில் ஒரு காலத்தில் ஒரு விமான டிக்கெட் அப்படிங்கிறது அது ஒரு பெரிய விஷயமாக ஒரு மல்டி கலரில் பிரிண்ட் பண்ணி நம்ம கையிலெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி போய் அப்படி ஒரு ஒரு ஜெராக்ஸ் மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு போகிறோம், இல்லை அங்கேயே போய் கூட ஏர்போர்ட்டில் போய் பிரிண்ட் அவுட் எடுக்கிறோம். இந்த பயன்பாடுகள் நம்ம நாட்டை பொறுத்தவரை எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு? நம்ம நாட்டை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இது வந்துருக்கு. ஒரு ஒரு எனக்கு ரொம்ப விருப்பமான ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரிசல்ட்ஸ். நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி போய் அங்கே நிற்கணும், பேப்பருக்கு வெயிட் பண்ணி போய் வெயிட் பண்ணணும். இப்போ வந்து உங்களுக்கு இமெயிலில் வந்துடுறது, இல்லை போய் இணையதளங்களில் பார்த்துடலாம். அதே போல் டிக்கெட், நீங்கள் விமான டிக்கெட் சொன்னீங்க, அதை விட ட்ரெயின் டிக்கெட்ஸ் அதை கேன்சல் பண்ணுறது கஷ்டம். அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணோம், தப்பாக ஃபில்லப் பண்ணால் திருப்பி கியூவில் நிற்கணும். இது வந்து இப்போ இணையதளத்தில் போய் நீங்கள் ராத்திரி 12 மணிக்கு கூட புக் பண்ணிட முடியும். அது வந்து ஒரு மிகப்பெரிய வசதி. அவங்களுக்கும் அது சுலபம், இட் சேவ்ஸ் தெம் காஸ்ட். நமக்கும் ஈஸி, இப்போ எப்போ வேணால் கேன்சல் பண்ண முடியும், நம்ம வேணும்னா திருப்பி மாற்ற முடியும். மிகப்பெரிய இது விமான டிக்கெட்டுங்களாம். அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு டிக்கெட் ப்ரெஸ் பண்ணவும் $1 ₹40 ஆறுதுங்கிறாங்க. அந்த நீங்கள் சொன்ன அந்த அழகான டிக்கெட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கு அதை அவங்களால சேமித்து நமக்கு அதை கொடுக்க முடியும். இன்டர்நெட்டில் நீங்கள் பண்ணும்போது, இன்டர்நெட்டில் பண்ணும்போது ₹1 ₹2 தான் அவங்களுக்கு ஒரு டிக்கெட்டை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கான செலவு. அதை கண்டிப்பாக கன்சியூமருக்கு பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு. இன்னும் சில நிறைய பயன்பாடுகள் நம்ம நாட்டுக்கு வர வேண்டியது வந்து கொண்டு இருக்கிறது. சினிமா டிக்கெட்ஸ் இதெல்லாம் வெரி ஸ்பெசிஃபிக். ஃபாரினில் வந்து யாரும் போய் க்யூவில் நின்று சினிமா பார்க்குற பழக்கம் கிடையாது. போவாங்க, அப்போ என்ன படம் இருக்குது அதுக்கு டிக்கெட் இருந்தால் உள்ளே போவாங்க. இங்கே நம்ம வந்து அந்த ஒரு படம் வந்தால் இன்றைக்கே பார்க்கணும் அப்படின்னா திருப்பி க்யூவில் நிற்க வேண்டாம், இணையதளங்களில் போய் நீங்கள் புக் பண்ண. இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் திங்ஸ் நம்ம ஊரில் எதெல்லாம் வந்து நேர போய் பண்ணுவது கடினமாக இருக்கிறது, அதுக்கு அங்கே மக்கள் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் இணையதளங்களில் கொண்டு வரலாம். இப்போ இது வந்திருக்கிறதுலாம் நாங்கள் சொல்கிற மாதிரி இட்ஸ் ஸ்க்ராச்சிங் ஆஃப் தி சர்ஃபேஸ். இன்னும் மிகப்பெரிய அளவில் எல்லாம் வரப்போகிறது பயன்பாடுகள். இப்போ இன்றைக்குமே கூட இந்த இருக்கிற வசதிகளை கூட ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினர் பயன்படுத்துகிறாங்க, இன்னொரு குறிப்பிட்ட சதவீதத்தினர் பயப்படுறாங்க. என்னோட கார்டு இதில் போடுறதால இதாகிடுமோ அதாயிடுமோ, என் கார்டில் இருக்க காசெல்லாம் எடுத்துருவாங்களோ, இந்த மாதிரி பயங்கள் அதிகமாக. இதை பற்றி சொல்லுங்கள். இது வந்து நிறைய பேர் ஒரு ப்ராப்ளம் வந்து இணையதளங்கள் நாங்கள் பண்ணும்போதே இந்தியாவில் கிரெடிட் கார்டு இந்த பண அட்டைகள் வந்து ரொம்ப கம்மி, கிரெடிட் கார்டு யூசேஜ் வந்து ரொம்ப கம்மி. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 60-70% மக்கள் கிரெடிட் கார்டு வச்சுருக்காங்க. அதுக்கான நெகட்டிவ்ஸும் இருக்குது, அதை வச்சு அதில் கடன் வாங்கி இப்போ கடனில் கஷ்டப்படுறாங்க.
அது இருக்கிறதுனால இணையதளங்களில் போய் அவங்களால வாங்க முடியாது சுலபமாக. இந்தியாவில் வந்து நம்ம நிறையா வந்து கரன்சி பணம் கொடுத்து தான் நம்ம இது பண்ணுவோம். கிரெடிட் கார்டுங்கிற கல்ச்சர் வரலை, ஒரு தடங்கள். ஆனால் நீங்கள் இணையதளங்களில் கிரெடிட் கார்டை பயன்படுத்துறதுனால எந்த விதமான ஒரு இதுவும் யாரும் உங்கள் கிரெடிட் கார்டை எடுத்துட முடியாது. சில இது நீங்கள் சில விஷயங்கள் ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா போதும். தெரியாத இணையதளங்களில் போய் உங்கள் கிரெடிட் கார்டை கொடுக்காதீங்க. இப்போ யாராவது நான் இப்போ ரோட்டில் போகிறேன், யாரோ உங்கள் கிரெடிட் கார்டு கொடுங்கன்னா நான் கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன். அதே போல் கொடுக்காதீங்க இணையதளங்கள்லையும். அதில் HTTPSன்னு சொல்லுவோம், செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் நீங்கள் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரில் ஃபயர்ஃபாக்ஸ்ன்னு சொல்லி மென்பொருள் பயன்படுத்தினீங்கன்னா அதில் கீழே அல்லது மேலே உங்கள் மென்பொருளை பொறுத்து ஒரு பூட்டு மாதிரி ஒன்று இருக்கும். அந்த பூட்டு இருந்ததுன்னா உங்கள் கிரெடிட் கார்டை கொடுங்க, இல்லைன்னா கொடுக்காதீங்க. அது என்ன சொல்கிறதுன்னா, நீங்கள் என்னென்ன அடிக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் என்ன இணையதளத்துக்கு அது போனோமோ அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் பார்க்க முடியும். இடையில் இருக்கக்கூடிய யாராலையும் நீங்கள் அனுப்பக்கூடிய விஷயங்களை பார்க்க முடியாது அப்படின்னு அது உத்தரவாதம் கொடுக்கறது. அந்த பூட்டு, வி கால் இட் டிஜிட்டல் லாக், டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படின்னு. அந்த பூட்டு இருக்கா பாருங்கள். ஒரு ஒரு மென்பொருளில் ஒரு ஒரு இடத்துல இருக்கும். அது யாராவது மென்பொருள் ஆய்வாளர் போயிடுவாங்க, இல்லை இன்டர்நெட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது இருந்ததுன்னா தைரியமாக நீங்கள் உங்கள் கிரெடிட் கார்டை கொடுக்கலாம். அதே போல் இன்னொரு அறிவுரை, பேங்க்கெலாம் கொடுக்கறது ரொம்ப சுலபமான அறிவுரை. ஒரு மின்னஞ்சல் வந்தால் அதில் கிளிக் பண்ணி உங்கள் பேங்க் சைட்டுக்கு போகாதீங்க. அந்த ப்ரௌசர் மென்பொருளில் போய் உங்கள் பேங்க்கோட முகவரியை நீங்களாக டைப் பண்ணுங்க. ஐசிஐசிஐ பேங்க், இல்லை எஸ்பிஐ பேங்க், இல்லை பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னா நீங்கள் bankofindia.com அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஒரு பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்தே ஒரு இமெயில் வந்தால் கூட அதில் கிளிக் பண்ணி போகாதீங்க. ஏன்னா அதில் வந்து பேங்க் ஆஃப் இந்தியான்னு உங்களுக்கு காட்டலாம், ஆனால் அந்த ஹைப்பர் லிங்க் வந்து நாங்கள் வேறு ஒரு சைட்டுக்கு கூட்டின்னு போக முடியும். அந்த வித்தியாசங்கள் உங்களுக்கு தெரியாது. பேங்க் ஆஃப் இந்தியா சைட் மாதிரியே இருக்கும். இதுக்கு நடைமுறை ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு நீங்கள் ஒரு பேங்க்கோட பிரான்ச் பார்க்குறீங்க, பேங்க் ஆஃப் இந்தியான்னு எழுதிருக்கு, உள்ளே போகிறீங்க, எல்லாம் போர்டெல்லாம் இருக்குது, எல்லாம் போய் பணம்லாம் போட்டு வந்துடுறீங்க. அப்புறம் அடுத்த நாள் சொல்கிறாங்க அது பேங்க் ஆஃப் இந்தியா கிடையாது, சும்மா யாரோ ஒரு செட்டை டிவி செட் மாதிரி, சினிமா செட் மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற. அதே மாதிரி இணையதளங்கள் போய் இணையதளங்கள் வைக்க முடியும், சுலபம் வைக்கிறது. அதுக்கு அதை எப்படி நம்ம தடுக்கிறதுனா, பேங்க் ஆஃப் இந்தியா அல்லது பேங்க் ஆஃப் பரோடா SBI.com அப்படின்னு அடிச்சு போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த சைட்டு தான் இருக்கும். அதில் அந்த பூட்டு இருக்கா பாருங்கள். பூட்டு இருந்தால் உங்கள் கிரெடிட் கார்டு கொடுத்தீங்கன்னா எந்த விதமான பயமும் கிடையாது. இப்போ அதே மாதிரி வந்து நம்ம ஊரை பொறுத்தவரையிலும் அந்த ஷாப்பிங் அப்படிங்கிறது ஒரு அந்த பொருள் வாங்குறதுங்கிறத தாண்டி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக பண்ணுற விஷயமாக இருக்குது. நான் போயிட்டு ஒரு 20 சேலை எடுத்து போட்டு எல்லாம் அலசி இலசி அங்கே போய் வாங்கிட்டு ஒரு பக்கத்தில் ஒரு சேலை போய் சாப்பிட்டு விட்டு வர்றதுங்கிறதான் எனக்கு வந்து ஒரு சைக்கலாஜிக்கலாக திருப்தி தரக்கூடிய விஷயமாக இருக்குது. இந்த அனுபவம் நெட்லேயும் நமக்கு வர வாய்ப்புகள் உண்டா? இது வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி பிற்காலத்தில் வரலாம், இப்போது அந்த மாதிரி கிடையாது. இப்போ தான் வந்து ஜப்பான்லலாம் வந்து வாசனைகள், ஒரு பொருளை பார்த்தீங்கன்னா அந்த வாசனை கணினியில் கொடுக்க முடியுமா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்காங்க. அது ப்ராபப்ளின்னு ஒரு 10 ஆண்டுகள் ஆகும். அதே போல் டச், நீங்கள் தொட்டிங்கன்னா அது எப்படி இருக்குது அப்படிங்கிற ஃபீலிங் வருது. இது ரெண்டும் ஒரு 10 ஆண்டுகள் ஆகக்கூடிய ஒரு இது. இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்து தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. மொபைல் வாங்குகிறோம் அப்படின்னா நீங்கள் இப்போ கடையில் போனீங்கன்னா அவங்களே சொல்கிறாங்க, சார் எங்களை விட உங்களுக்கு மொபைலை பற்றி நிறையா தெரியாது. ஏன்னா எல்லாருமே வாங்குறவங்க இணையதளத்தில் போய் பார்த்துறாங்க அந்த ஃபோனை பற்றி என்ன ஃபீச்சர், என்ன சாஃப்ட்வேர் இருக்குது, எவ்வளோ மெமரி இருக்குது, எவ்வளோ பாட்டு போட முடியும், எவ்வளோ சினிமா போட முடியும் அப்படின்லாம் பார்த்துட்டு தான் போய் வாங்குறாங்க. உங்களோட ஹோம்ஒர்க், அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் இணையதளத்தில் சுலபமாக கேட்டுறீங்க. ஏன்னா கடையில் போய் ஒரு கேள்வி தான் கேட்க முடியும். 100 கேள்வி கேட்டிங்கன்னா அவங்கள கடையை விட்டு வெளில அமிச்சிடுவான். அவங்களுக்கு அடுத்த கஸ்டமர் இது பண்ணணும். அதே போல் புக்கு வாங்கணும் அப்படின்னா நாங்களாம் நிறையா இணைய புக் தொழில்நுட்ப புத்தகங்கள்லாம் வாங்குகிறோம். அமேசான்ங்கிற சைட் இருக்குது, அங்கே போய் நாங்கள் பார்த்து என்னென்ன புக்கு வேணும்னு வாங்கிட்டோம். இதை நேராக போய் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. நேராக போனாலும் சில கடைகளில் இந்த புத்தகங்கள்லாம் கிடைக்காது. அது புத்தகங்கள், மொபைல்ஸ், டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். நீங்கள் இப்போ சிங்கப்பூரில் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, அங்கே என்னென்ன படிப்புகள் இருக்குது அப்படின்னு. சேலை, புடவை, டெக்ஸ்டைல் இதெல்லாம் கண்டிப்பாக போய் பார்த்து தான் வாங்குவோம். நான் கூட எதையும் ஷர்ட்டோ பேண்ட்டோ எதுவும் ஆன்லைனில் வாங்கி. இப்போ அடுத்த ஒரு முக்கியமான பகுதி அப்படின்னு சொல்கிறது, சமீப காலமாக பேசப்பட்டு வருகிற அமெரிக்க பொருளாதார சூழல், அது மூலமாக வந்து இவ்வளோ பேருக்கு வேலை போயிடும், இனிமேல் வேலையெல்லாம் கட் ஆகும், ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் கொடுத்தவங்கள கூட சேர்த்துக்க மாட்டாங்க. இன்றைக்கி வந்து இந்த சூழல் உண்மை நிலவரம் என்னங்கிறது சரியாக சொல்லுங்கள். உண்மை நிலவரத்தை விட பயம் அதிகமாக, பீதி அதிகமாக இருக்கிறது. கண்டிப்பாக நம்மளுடைய தொழில்நுட்ப நிறுவனங்களோ
நீங்கள் இந்தியாவில் எடுத்த மிகப்பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் இன்ஃபோசிஸ், விப்ரோ, டிசிஎஸ் இவங்கள மாதிரி எந்த பெரிய நிறுவனங்களுக்கும் நேரடியாக பாதிப்பு அப்படிங்கிறது சில சதவீதங்கள் மட்டும்தான். அந்த மூடின பேங்க், மூடின வங்கிகள், அதுக்கு அவங்க ஏதாவது வியாபாரம் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பாதிப்பு மட்டும்தான், அதுவும் சில சதவீதங்கள் தான். கண்டிப்பாக பாதிப்பு உண்டு, ஆனால் அதை அவங்களால் சரி செய்யக்கூடிய ஒரு பாதிப்பு ஒரு சில மாதங்களில் அது சரி செய்யக்கூடியது. பீதி தான் அதிகமாக இருக்குது. நம்ம எக்கானமி, நம்ம ஸ்டாக் மார்க்கெட், அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் கண்டிப்பாக கனெக்ஷன்ஸ் இருக்குது, பாதிப்புகள் இருக்கும். ஆனால் அதனால் அடுத்த நாள் நம்ம கிட்ட இருக்கிற வங்கிகளோ தொழில்நுட்ப நிறுவனங்களும் மூட வேண்டிய நிலைமைகள் அப்படிங்கிறது ஒரு பீதி தான். அதே போல் வேலைகள் குறைய வாய்ப்பு இருக்குது. அதாவது 10,000 பேர் இப்போவும் எல்லோரும் வேலையை எடுத்துகிட்ருக்காங்க. போன வருஷம் 10,000 பேரை புதுசாக வேலைக்கு எடுத்தாங்கன்னா இந்த வருஷம் 5,000 பேர் எடுக்கிறாங்க. இருந்தாலும் 5,000 பேர் புதுசாக வேலைக்கு எடுக்கிறாங்கங்கிற விஷயத்தை நிறைய பேர் கவனிக்க மாட்டேங்கிறாங்க. ஏதோ 5,000 பேர் அனுப்பலை யாரும், 5,000 பேர் எடுக்கிறாங்க இந்த வருஷம், புதுசாக தான் எடுக்கிறாங்க. ஸோ அந்த க்ரோத் வளர்ச்சி வந்து சதவீதம் குறைவாக இருக்க போகிறது இந்த வருஷம். இன்னொரு 1 ஆண்டு 1.5 ஆண்டு அப்படி தான் இருக்கும் அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இது அமெரிக்க பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய சரிவு அது. ஆனால் ஒரு சில்வர் லைனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1.5 ஆண்டுகள் கழித்து அமெரிக்க பொருளாதாரம் மிகப்பெரிய வளர்ச்சி அடையும். இதெல்லாம் கரெக்ட் பண்ணி இது திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு அவங்களா சரியான அரசு தட்டுப்பாடு, அரசு கட்டுப்பாடு, கண்ட்ரோல்ஸ் இதெல்லாம் போட்டுருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதே போல் நம்ம தொழில்நுட்ப நிறுவனங்களும் இதை ஒரு சவாலை எடுத்துகிட்டு இதில் கற்றுட்டு முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதுசாக காலேஜ்லேருந்து வர மாணவர்கள் இளைஞர்களுக்கு நான் என்ன சொல்லணுன்னா, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, எதுவும் பயப்படாதீங்க. கண்டிப்பாக ஒரு 1 வருஷம் 2 வருஷம் முயற்சி பண்ணி என்ன வேலை கிடைக்கிறதோ அதில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய வளர்ச்சி உங்கள் கேரியரில் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி சமீபத்தில் தேர்தலில் வெற்றி பெற்று அதிபராக இருக்கிற இந்த ஒபாமாவின் வரவு அப்படிங்கிறது வந்து நம்ம நாட்டில் இந்த துறை சார்ந்து என்ன விதமான இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது? உடனடியாக எந்த விதமான மாற்றங்களும் இருக்காது. தொழில்நுட்ப நிறுவனங்கள் இந்தியாவுக்கு கண்டிப்பாக அவுட் சோர்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இன்றைக்கி வந்து அமெரிக்காவில் ஒரு சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் பண்ணணும், ஒரு 500 பேர் வேணும், 1,000 பேர் வேணும், நாளைக்கு இவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்ட் பண்ண முடியும்னா இந்தியன் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு தான் கொடுத்து ஆகணும். இவ்வளோ இன்ஜினியர்ஸ், இவ்வளோ வல்லுநர் எந்த நாட்லேயும் கிடையாது. அவங்களோட டேலண்ட்ஸ் 10-15 ஆண்டுகளாக நம்ம தொழில்நுட்ப நிறுவனங்கள், ஐடி நிறுவனங்கள் மிகப்பெரிய வளர்ச்சி இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் வந்துருது. அதை பண்ணுவதற்கு அவங்க கண்டிப்பாக இந்திய நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு அவர்களுக்கு கண்டிப்பாக தேவை. அதனால் ஒபாமா வந்துட்டதுனால இம்மீடியட்டாக எந்த விதமான பாதிப்புகளும் இருக்காது. அவர் வந்து சில இது அமெரிக்க பொருளாதாரத்துக்கு வளர்ச்சிக்காக சில மாற்றங்கள் கண்டிப்பாக செய்வார். அது இம்மீடியட்டாக நம்மளை எதுவும் பாதிக்காது. இந்த துறை சார்ந்து நமக்கு இவ்வளோ வாய்ப்புகளை கொடுக்கறதுல இதுவரை அவருடைய கொள்கை நம்ம சார்பாக தான் இருக்கு அவர்களுக்கு? அவர் இதுவரைக்கும் அவர் வந்து ஜனநாயக கட்சி டெமோக்ராட் பார்ட்டியிலேருந்து வந்திருக்கார். அவங்க வந்து கண்டிப்பாக எலெக்ஷனில் நம்ம ஒரு மாதிரி அவுட் சோர்ஸிங்க்கு அகெயின்ஸ்டாக தான் பேசியிருக்கார். முதல்ல அமெரிக்கர்களுக்கு வேலையை கொடுக்கணும், அப்புறமா தான் வெளிநாட்டுகளுக்கு போகணும் அப்படிங்கிறது. ஆனால் அதுக்கான சில முயற்சிகள் அவர் எடுப்பார். ஆனால் அது பெருமளவில் நம்ம தொழில்நுட்ப நிறுவனங்களை நான் சொன்ன மாதிரி இம்மீடியட்டாக பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஏன்னா மாற்றங்களை பண்ணால் கூட நடைமுறையில் வரத்துக்கு 1-2 ஆண்டுகள் ஆகும். அதுக்குள்ளே அவன் அமெரிக்க பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்ததுன்னா அந்த எது குறையிறதோ அது வந்து அந்த வளர்ச்சியில் அது சரி செய்யப்பட்டு விடும். அதனால் நீங்கள் வந்து மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துக்கு வந்து நம்மளுடைய மண்டல இயக்குநராக சென்னையில் இருக்கீங்க. இது வந்து ஒரு கௌரவ பதவி அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றி சொல்லுங்கள். அது என்ன? இது வந்து மைக்ரோசாஃப்ட் ரீஜனல் டைரக்டர் அப்படின்னு சொல்லி 1999 இந்த மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துக்கு ஒரு கௌரவ பதவியில் இருக்கேன். இந்த இதில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இவாஞ்சலிசம் அப்படிங்கிறது, பெரிய நிறுவனங்கள் அவர்களுக்கு மைக்ரோசாஃப்ட் சாஃப்ட்வேரை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு சிஇஓ சிஐஓ அவர்களுக்கு ஒரு ஆலோசனை வழங்குகிற ஒரு பொறுப்பு. அதில் வந்து நான் பெரிய நிறுவனங்கள் அவர்களுக்கு கருத்து, பெரிய இணையதளங்கள் அவர்களுக்கு மைக்ரோசாஃப்ட் சாஃப்ட்வேர் புதுசாக என்ன வந்திருக்கு, அதை எப்படி அவங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது அவங்களோட பணி. நிறைய மேடைகள், மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் கான்ஃபரன்சஸ் அதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். மெட்ராஸ்லேயும் நிறையா கான்ஃபரன்சஸ், அவங்களோட புது டெக்னாலஜிஸ் இங்கே கொண்டு வந்திருக்கேன். இன்னொரு பணி, இங்கே யூஸ் பண்ணுற டெவலப்பர்ஸ், பயன்பாட்டாளர்கள், வல்லுநர்கள் இவங்களோட கருத்து என்ன. மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் அமெரிக்காவில் இருக்குது, அவங்களுக்கு இங்கே ஆஃபீஸஸ் இருக்குது. இருந்தாலும் அது வந்து விற்பனை அலுவலகங்கள்,
அந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறவங்க வந்து அமெரிக்காவில் ரெட்மண்ட் அப்படிங்கிற சிட்டியில் தான் இருக்காங்க. அவங்க இங்கே இருக்கிற அவங்களுடைய கருத்துக்களை எடுத்துகிட்டு போகிறது என்னுடைய இன்னொரு பணி. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற டெவலப்பர்ஸ் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு அதில் சில தமிழ் விஷயங்களையும் நான் எடுத்துகிட்டு போய் சொல்லியிருக்கேன். தமிழை கணினியில் பயன்படுத்துறதுல இந்த தடங்கங்கள் இருக்குது அப்படின்னு அவங்க அடுத்த அவங்க மென்பொருளோட அடுத்த ரிலீஸில் அதெல்லாம் இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மளுடைய இந்திய இளைஞர்கள் அதுவும் குறிப்பாக தமிழர்கள் வந்து இந்த கணினி துறையில் வெளிநாடுகளில் நிறைய லட்சக்கணக்கான பேர் நல்ல சிறப்பான பணியில் ஈடுபட்டிருக்காங்க. மகிழ்ச்சிக்குரிய விஷயம். ஆனால் அடிப்படையில் ஒரு தொடர்ந்து சொல்லப்பட்டு வருகிற ஒரு குற்றச்சாட்டு, நமக்கு வந்து ஒருத்தங்கிட்ட வேலை செய்கிற சுகம் அதிகமாக இருக்குது, இந்த குவாலிட்டிஸையும் இந்த நாலேஜையும் வச்சுக்கிட்டு நம்ம ஏன் ஆண்டர்பிரினராக நம்ம ஏன் தொழிலதிபராக மாறக்கூடாதுங்கிற ஒரு விமர்சனம் வழக்கமாக சொல்லப்படுறது உண்டு. உங்களுடைய அனுபவம் பற்றி அதை சொல்லுங்கள். என்னுடைய அனுபவம்னு சொன்னால், நானே ஒரு ஆண்டர்பிரினர் தான், 11 ஆண்டுகளாக விஸ்வக்குங்கிற நிறுவனத்தை நடத்தி கொண்டு இருக்கேன். இது மாதிரி இப்போ நிறைய பேர் வந்திருக்காங்க. நான் ஆரம்பித்த 10-11 வருஷத்துக்கு முன்னாடியும் இப்போவுமே பார்த்தீங்கன்னா கூட ஆண்டர்பிரினர்ஸ் நிறைய பேர் வராங்க. ஒரு வேலையை விட்டுட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது முன்னாடி தயங்கி இருந்தவங்க நிறைய பேர் இப்போ ஆரம்பிக்கிறாங்க. வங்கிகளும் நிறைய பெருமளவில் உதவி பண்ணுறது, கஸ்டமர்ஸும் ரெடியாக இருக்காங்க சின்ன கம்பெனிகளுக்கு இப்போ கொடுக்கறது. அதனால் இப்போது மிகப்பெரிய மாற்றங்கள். ஒரு 10 ஆண்டுகள் ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை செஞ்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு வந்து அவங்க ஓப்பன் பண்ணி நல்லா பண்ணுறாங்க. இது இன்னும் அடைந்து தான் வருமே தவிர குறையறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. இந்த ஒரு பொருளாதார இதனால ஒரு 1-2 வருஷங்கள் இந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் இந்த ஃபண்டிங் நிதி முதலீடு கொஞ்சம் தட்டுப்பாடாக இருக்கலாம். ஆனால் அடுத்த 2 ஆண்டு கழித்து உங்களுக்கு கண்டிப்பாக திருப்பி இது வளர்ச்சி பாதையில் தான் போகும். இப்போ வந்து அயல் நாடுகளுக்கு சென்றுட்ட நம்மவர்கள் வந்து ஒரு எப்போவுமே ஒரு டைலமா, திரும்பி இங்கே வந்து ஏதாவது செய்யலாமா, திரும்பி இங்கே வேலைக்கு வரலாமா, இல்லை அங்கேயே ஓட்டலாமா என்ன கொஞ்ச நாள் அப்படிங்கிறது, இதை முடிவெடுக்கிறது எப்படி, சரியான முடிவெடுக்கிறது? தனிப்பட்ட விருப்பம் தான், ஒருத்தொருத்தரோட விருப்பம். நீங்கள் எங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, உங்கள் குடும்பம் எங்கே இருக்குன்னு. நான் அமெரிக்கா மற்றும் யூரோப்புக்கு அடிக்கடி போயிட்டு வரேன். என்னோட சொந்தக்காரங்க நிறைய பேர் அங்கே இருக்காங்க. நீங்கள் கேட்குற கேள்வி எல்லாருமே நார்மலாக நான் வரப்போகிறேன் அடுத்த மாதம் இல்லை அடுத்த 6 மாதத்தில் வந்துடணும்னு பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப இது. ஒரு குழந்தை பிறந்துச்சு, அவங்கள படிக்க வைக்கணும், இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. அதுக்கு நான் சொல்லக்கூடியது, இப்போ இந்தியாவில் வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவு. ஒரு 10 ஆண்டுகள் கணினி துறையில் இருந்தீங்கன்னா ஒரு 15-20 லட்சம் சம்பளம் நீங்கள் இன்றைக்கி இந்தியாவில் வாங்க சுலபமாக வாங்க முடியும். $50,000 வாங்க முடியும். அமெரிக்காவில் இருந்தீங்கனாலே $100,000 தான் வாங்க முடியும். அதில் பாதி இந்தியாவில் வாங்க முடியும். ஆனால் அதுக்கான செலவு இந்தியாவில் கிடையாது. அமெரிக்காவில் நீங்கள் ஒரு தங்கணும்னா ஒரு வீட்டுக்கு மாதம் வாடகை 40,000 ரூபாய் 80,000 ரூபாய் கொடுக்கணும். ரூபாயில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அவ்வளோ கொடுக்க வேண்டாம். அதே போல் ஒரு ஒரு செலவுகளும் இந்தியாவில் குறைவு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்தியாவுக்கு வந்து சேமிக்க முடியும். அதே குவாலிட்டி ஆஃப் லைஃப், அதே வசதிகளோடு இந்தியாவில் இருக்க முடியும். அமெரிக்காவில் நீங்களே உங்கள் துணியை துவைக்கணும், நீங்களே வந்து பசங்களை கலப்பணும், இங்கே வந்து நீங்கள் வேலைக்கு வேணும் ஆளுகள் வச்சுக்கலாம், பல வசதிகள் இருக்குது. அதெல்லாம் விட உங்கள் குடும்பத்தோடு இருக்க முடியும், உங்கள் நண்பர்களோடு இருக்க முடியும் அப்படிங்கிறனால இப்போ வரக்கூடியவர்களுக்கு வரணும்னு யோசித்து கொண்டு இருக்கிறவங்க வரத்துக்கு சரியான சமயம் இதுதான். இப்போ அமெரிக்காவில் பொருளாதாரம் இதுவாக இருக்கிறதுனால அங்கே இருக்கிற வாய்ப்புகளை விட இந்தியாவில் வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவில் இருக்குது. நிறைய சாஃப்ட்வேர் இங்கே தான் பண்ணுறாங்க. இங்கே வளர்ச்சி உங்களோட கேரியர் குரோத்தும் இந்தியாவில் வந்து ரொம்ப வேகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கு பொறியியல் கல்லூரிகளிலிருந்து அல்லது கலை அறிவியல் கல்லூரிகள் கணினி சார்ந்த பாடங்களை படித்துட்டு வெளிவருகிற அந்த இளைஞர்கள் எதையெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற விஷயங்கள் பற்றி சொல்லணும். புதுசாக வர மாணவர்கள், புதுசாக தொழில் துறைக்கு வரும் மாணவர்களை கண்டிப்பாக சொல்கிறது அவங்களோட கம்யூனிகேஷன், பேச்சாற்றல், அது ரொம்ப முக்கியம். சாஃப்ட்வேர் இதில் வேணால் முக்கால்வாசி விஷயங்கள் நாங்கள் வந்து ஃபோனில் மின்னஞ்சலில் தான் அனுப்புகிறோம். அப்போது வந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்கிறத தெளிவாக கரெக்டாக சொல்லணும். அதுவும் இமெயிலில் சொல்லும்போது நீங்கள் வந்து அதை எப்படி சொல்கிறீங்க, அந்த உணர்ச்சிகள் போகாது, இமோஷன்ஸ் போகாதுன்னு சொல்லுவோம். நீங்கள் ஒருத்தரை திட்டுறீங்களா இல்லை வெறுமை சொல்கிறீங்களா, ஒரு சர்காஸ்டிக்காக சொல்கிறீங்களான்னு தெரியாது. அதனால் நீங்கள் ரொம்ப தெளிவாக அவங்களுடைய கருத்துக்களை சொல்லணும். அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும். இது கம்யூனிகேஷன் மிக மிக முக்கியம். இது கம்யூனிகேஷன் நாங்கள் சொல்லும்போது இமீடியட்டாக வந்து நாங்கள் பேசணும், இங்கிலீஷில் நாங்கள் நல்லா பேசணும் அப்படின்னு, அது இருந்தால் கண்டிப்பாக உதவி தான். ஆனால் அது மட்டுமே அவசியம் இல்லை. நீங்கள் தமிழில் பேசினா கூட நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கரெக்டாக அடுத்தவர்களுக்கு புரியிற மாதிரி தெளிவாக சொல்ல முடியணும். அவங்க சொல்கிறத புரிஞ்சுக்கணும். எல்லாம் புரியறதுன்னு தலையாட்டிட்டு ஒரு மீட்டிங்லேருந்து வெளில வந்துட்டு நீங்கள் அவங்க சாஃப்ட்வேர் வேறு ஒன்று கேட்டு வந்து வேறு மாதிரி எழுதினான்னா
உங்களுக்கு வந்து வளர்ச்சிகள் குறைவு, அதுதான் மிகப்பெரிய. ஸோ கம்யூனிகேஷன் அதை வந்து ரொம்ப இது பண்ணுங்கள். என்ன நடக்கிறதுன்னு பாருங்கள், இந்த டெக்னாலஜி தொழில்நுட்பத்துறையில் தினம் தினம் மாறிக்கொண்டு இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து என்ன மாணவர்கள் கேட்பாங்க, நான் வந்து ஜாவா படிக்கட்டுமா டாட் நெட் படிக்கட்டுமா, உங்களுக்கு எது விருப்பமோ அதை படிங்க. இதுதான் படிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் ஜாவா படிச்சிங்கன்னா டாட் நெட்டில் வேலை கிடைச்சா அதை உடனே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் ஜாவா நல்லா கற்றுந்தீங்கன்னா டாட் நெட் ஈஸியாக மாறிட முடியும். இது ஒரு கார்லேருந்து இன்னொரு கார் ஓட்டுற அளவு ஈஸி கிடையாது, பட் இருந்தாலும் ஒரு மொழியிலேருந்து இன்னொரு மொழியில் இது ஒரு மொழியில் நல்லா பேசுனீங்கன்னா இன்னொரு மொழி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பேசுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே போல் இதுதான், எதை படிச்சிங்கனாலும் ஜாவா படித்தாலும் சரி, கிராஃபிக்ஸ் படித்தாலும் டெஸ்டிங் படித்தாலும் அதை சரியாக படிங்க, நல்லா ஆழமாக போய் படிங்க. மேலோட்டமாக படிச்சுட்டு சுலபமாக பண்ணிட்டு இருக்காதிங்க. அது எப்படி நடக்குதுன்னு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உண்மையிலே நல்ல ஒரு புதிய தலைமுறைக்கான ஒரு நல்ல ஆலோசனை. இந்த சந்திப்பு உண்மையிலே பயனுள்ள ஒரு சந்திப்பாக இருந்தது. சந்திப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி. கணினித்துறை வல்லுநர் வெங்கட்ரங்கன் அவர்களுடைய இந்த சந்திப்பு பல தகவல்களை, குறிப்பாக கணினியில் தமிழ், தமிழில் கணினி என இந்த பயன்பாடுகள் பற்றி விரிவான பல பயனுள்ள தகவல்களை இன்று நம்மோடு பகிர்ந்து கொண்டார். மீண்டும் நாளை காலை இன்னொரு சிறப்பு விருந்தினரோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.